வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா, திடீர் பண வரவு, அதுக்கு நம்ம என்ன செய்ய போனோம், அப்புறம் வந்து கடன் தொல்லை மற்றும் பண பிரச்சனைகள், இதெல்லாம் அகல்றதுக்கு நம்ம என்ன ஒரு பரிகாரம். மிகவும் எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த திடீர் பண வரவு, ரொம்ப பண கஷ்டத்தோடு இருக்கவங்களுக்கு இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த பவளமல்லி செடின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பவளமல்லி செடியோட வேரையை சிறிது எடுத்து அதோடு வந்து பார்த்திங்கன்னா 11 சிகப்பு குன்றின்மணி சேர்த்து வெள்ளி தாயத்தில் அடைச்சி உடம்பில் படும்படி கழுத்தில் அணியணுங்க, திடீர் பணவரவு உண்டாகும். இந்த செடி எடுக்கிறதுக்கு எந்த விதமான சாப நிவர்த்தியும் கிடையாது, யார் வேணுமானோ எடுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து செலவே இல்லாதது. எப்படின்னா இந்த பவளமல்லி செடி வந்து பார்த்திங்கன்னா வேர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், நீங்கள் சின்னதாக எடுத்துட்டாவே போதும். 11 சிவப்பு குன்றுமணி பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 300-500 குன்றுமணியும் பார்த்திங்கன்னா ஒரு 50-50 ரூபா தான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு வெள்ளி தாயத்து அது ஒரு 10-15 ரூபா தான் இருக்கும். அதை வாங்கிட்டு அதுக்குள்ளே நீங்களே போட்டுக்கோங்க, ஒரு வேரத்துக்குள்ளே போட்டுக்கோங்க, தாயத்தை மூடிக்கோங்க. தாயத்தெல்லாம் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குங்க, கேட்டிங்கன்னாவே தருவாங்க. அதை வாங்கி மாட்டிக்கிட்டு உங்கள் கழுத்துலேயோ இல்லை இடுப்புலேயோ இல்லை கையை உங்கள் இதில் கட்டிக்கோங்க. கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உடனடியாக ஏற்படும். அடுத்தது கடன் தொல்லை மற்றும் பண பிரச்சனை போகிறதுக்கு பட்டாணி அளவில் ஒரு 108 கோதுமை மாவு உருண்டையை, ஓகேங்களா, உருட்டி செஞ்சுக்கோங்க. செஞ்சு அதை காலை வேளையில் மீன்களுக்கு உணவாக கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு உருண்டைகளை நீரில் வீசும்போது ஓம் ஹ்ரீம் நமக என ஜெபிக்க வேண்டும். ஏரி, குளம், கிணறு, ஆறு இவைகளில் உள்ள மீன்களுக்கு மேற்கண்ட பரிகாரம் செய்தால் நலம். பிரச்சனைகள் விலகும் வரை வாரம் ஒரு முறை நம்பிக்கையுடன் செய்து வர பலன்கள் நிச்சயம். மேலும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் காலை வேளையில் குளித்து முடித்ததும் சிறிது சர்க்கரை எடுத்து வீட்டு வாசல் வெளியே தூவி பரவும். இது சிறு பூச்சிகள் மற்றும் எறும்புகள் உண்ண உணவு. இதை தினசரி செய்து வரலாம். குடும்பத்தில் உள்ள அனைவரும் செய்தால் நலம். சிறு சிட்டிகை அளவு போதுமானது. இவைகள் உண்ண உண்ண உங்கள் கஷ்டங்களும் சிறிது சிறிதாக விலகுவது கண்கூடாக தெரியும். மிக மிக எளிமையான பரிகாரமாக இது உங்களுக்கு தோன்றினாலும் மேலே சொன்ன அந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். இதை செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நீங்களே வந்து எங்களுக்கு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு நீங்களே சொல்லுவீங்க, சரிங்களா. அடுத்தது பணவரவிற்கு இன்னொரு ஒரு பரிகாரத்தை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அதாவது மிகுந்த மருத்துவ குணம் கொண்ட வந்து பார்த்திங்கன்னா நொச்சி செடி வந்து ரொம்ப மருத்துவ குணம், ஓகேங்களா. அந்த நொச்சி செடியின் சிறிதளவு வேரை எப்போதுமே உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க அல்லது உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தனவரவு பணவரவு உண்டாக்குறதுக்கான ஒரு பொருள். இது தனம் ஆகர்ஷணம் செய்யும் சக்தி மிகுந்தது நொச்சியின் வேர். ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மாட்டினாவே நீங்கள் போதும். நொச்சி செடி வேர் கிடைக்கிறது ரொம்ப சுலபங்க. கொஞ்சம் நீங்கள் மரங்கள்லாம் அதிகமாக இருக்க பகுதி பக்கம் போனீங்கன்னா, காட்டு பக்கம் அந்த சைடு எங்கள்லாம் எங்கேயாச்சும் போனீங்கனாவே உங்களுக்கு அந்த நொச்சி வேர் தாராளமாக கிடைக்கும். சில நாட்டு மருந்து கடைகளிலும் கூட நொச்சி வேர் கிடைக்குது. அதை வாங்கி உங்கள் பாக்கெட்டில் இல்லை பர்ஸில் வச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க. தானா ஆகர்ஷணம் தாராளமாக உண்டாகும், சரிங்களா. அடுத்த ஒரு பதிவு இந்த இதுலேயே நம்ம சொல்லிடுறோம், ஏன்னா இது அடுத்ததாக ஒரு தனி பதிவில் போடுறதா இருந்தோம். ஆனால் வந்து இதை இப்போவே இங்கே சொல்லிடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பண புழக்கத்திற்கு ரொம்பவும் எளிய பரிகாரம். அது வந்து வெள்ளிக்கிழமையில 8-9 மணிக்குள்ளே செஞ்சிங்கன்னா பலன் 2 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். சாதாரண நாட்களிலும் செய்யலாம். காலம் நேர்க்கம் பார்க்க வேண்டியது இல்லை. சிறிய வெள்ளி அல்லது கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கொள்ளவும். அதில் சம அளவு உப்பு, சர்க்கரை மற்றும் அரிசி சேர்க்கவும். அதற்கு நடுவில் ஒரு புத்தூசி அல்லது காப்பூசி எனப்படும் சேஃப்டி பின் ஒன்றை மேல் நோக்கி இருக்குமாறு சொருகவும். பின்பு கிண்ணத்தை கையில் ஏந்தி பிரபஞ்சத்திடம், அதாவது கடவுளிடம், தங்களுக்கு என்றும் உணவு, உடை, உறைவிடம் மற்றும் செல்வம் தங்கியிருக்க பிரார்த்தனை செய்து கொண்டு கிண்ணத்தை வீட்டில் ஏதாவது ஒரு இடத்தில்
அதாவது கிண்ணத்தை மூடாமல் தாங்க வைக்கணும், ஏதாவது ஒரு இடத்துல வச்சிடுங்க. தென்மேற்கு மூலையில் மிக கிழக்கு நோக்கியும் வடகிழக்கு மூலையில் மேற்கு நோக்கியும் வைப்பது 2 மடங்கு பலன் உங்களுக்கு தரும். இதை தினமும் ஒரு முறை பார்த்து மனதினுள் நம்ம சொன்ன பிரார்த்தனையை செஞ்சு வந்தா போதுங்க. மந்திர உச்சரிப்புகள் இது எதுவுமே கிடையாது. அன்றாடம் சிறு முன்னேற்றமாவது வந்து கொண்டே இருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இவை தூசி படர்ந்து அழுக்கானவுடன் வேறு இதே முறையில் மாற்றி வைக்கும். வாழ்நாள் முழுவதும் செஞ்சுட்டே இருங்க. முடிந்த அளவு பொருட்கள் சேர்ந்தால் போதும். அவரவர் வசதிக்கேற்ப அனைத்து விதமான செல்வங்களும் உங்களுக்கு சேரும் இல்லையா? வணக்கம் நண்பர்களே, இது போன்று சில பதிவுகள் அடுத்த பதிவில் நம்ம விட போகிறோம். இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்க அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நமச்சிவாய். அடுத்த பதிவில் சந்திப்போம்.